ஹாய், வில்லேஜ் சயின்ஸ் ஃபேக்டரி உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கு. பாட்டிலை பயன்படுத்தி ஒரு லேம்ப் தயாரிக்கக்கூடிய முறையை இன்றைக்கு பார்க்குறோம். இந்த பாட்டிலை எவ்வாறு கட் பண்ணி எடுப்பது, எவ்வாறு அந்த லேம்பை தயார் பண்ணுவது என்பதை மிகவும் சிறப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வீடியோவை இறுதி வரையிலும் பார்த்து மகிழுங்கள். நீங்களும் இவ்வாறு செய்ய முயற்சி பண்ணுங்கள். தேவையான பொருள்கள் இந்த விதமாக ஒரு பாட்டில் நூல், மெழுகுதிரி, உப்புப்பட்டி, செயின், டங் கிளீனர், சாண்ட் பேப்பர், மண்ணெண்ணெய். இப்போது செய்முறையை பார்க்கலாம். இந்த பாட்டிலை எடுத்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் நூலால் சுற்றி கொள்ள வேண்டும். நல்ல இறுக்கமாக சுற்றி கொள்ள வேண்டும். இல்லாமல் ஒன்றின் மேல் ஒன்றாக சுற்றி கொள்ள வேண்டும். இப்போது நூலின் மேல் மண்ணெண்ணெயை ஊற்ற வேண்டும். மீதியுள்ள இடங்களில் மண்ணெண்ணெயை துடைத்துக் கொள்ள வேண்டும். சிறுவர்கள் இதை செய்ய எக்காரணத்தை ஒட்டியும் முற்படக்கூடாது. இவ்வாறு சுற்றி கொள்ள வேண்டும். அந்த பாட்டில் நன்றாக வெப்பத்தால் விரிவடையும் வரையிலும் இவ்வாறு சுற்றி கொள்ள வேண்டும். சூப்பர். இந்த விதமாக அது சரியாக உடைந்து கீழே விழுந்து விடுகிறது. இதனுடைய அடிப்பாகத்தை பாருங்கள், இவ்வாறு சரியாக வெட்டப்பட்டு வந்துவிடும். இதனுடைய விளிம்பு பாகம் ரொம்ப கூர்மையாக இருப்பதால் அதை சாண்ட் பேப்பரில் உரைச்சி கொள்ள வேண்டும். இரண்டு கொக்கிகளை செய்து கொள்ள வேண்டும். இந்த விதமாக இரண்டு கொக்கிகளை செய்து கொள்ள வேண்டும். வளையத்தை இந்த டங் கிளீனர் வழியாக செலுத்தி இந்த கொக்கியை இதில் பொறித்துக் கொள்ள வேண்டும். சங்கிலியினுடைய வளையத்தை பொறுத்தி சங்கிலியை இப்படி தொங்க விட்டுக் கொள்ளலாம். இந்த சங்கிலியை பாட்டிலினுள் நுழைக்க வேண்டும். இப்போது இந்த மிளகு பருத்தியை ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்றிக்கொண்டு இந்த சங்கிலியை மேல் நோக்கி
நினைத்துக் கொள்ள வேண்டும். பாட்டில் தயார். இந்த இரவு நேரங்களில் நாம் அறைகளில் தூங்க விடும் போது மிக அழகாகவும் வெளிச்சமாகவும் வயிறு உள்ளதாகவும் இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவோடு அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறது வில்லேஜ் சயின்ஸ் ஃபேக்டரி.